மக்களே, கிளம்பியாச்சு. ரூம்லேருந்து இப்போ தான் கரெக்டாக செக் அவுட் பண்ணிட்டு அப்படியே சொல்லிவிட்டு ரூம் கீ கொடுத்துட்டு கிளம்பி ஒரு 1 மினிட் கூட ஆகலை. வரும்போதே பார்த்திங்கன்னா ஃபியூல் அடிச்சிட்டேன். ஸோ இந்த ஃபியூல் வச்சு போயிடலாம், போதும். ஃபியூல் மட்டும் தான் போட்டுனேக்கிறேன். மடா குடிக்காரன் குடிச்சு தள்ளுறான் போயிட்டு. ஆல்மோஸ்ட் 11:45 இல்லை இது ஒரு 10 நிமிஷம். ஆமாம், 11:50. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3 hours 7 minutes காட்டுது. 115 kilometers. ஸோ நம்ம பொள்ளாச்சி போயும் போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ரூட் காட்டுதுன்னு நினைக்கிறேன், அந்த வழியாக போகலாம். ஸோ இப்போது ரைடிங் ஜாக்கெட் மட்டும் போடல, சரியான வெயில். அதுவும் இல்லாமல் பேக் பண்ணுற போதே ஃபுல்லாக தொப்பையை நினைஞ்சிட்டேன். எல்லா பிரிட்ஜுக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்க மக்களே, எல்லா பிரிட்ஜு இதுலேயும் ஒரு ஒரு பேர் இருக்குது. நைஸ். ஸோ ரூம் எதுவும் புக் பண்ணல. இப்போ அந்த வேலை பார்ப்பேன். என்ன வாக்கிங் டே, நேராக போய் பார்த்து கூட புக் பண்ணிக்கலாமான்னு தோணுது. டபுள் மைண்டாகவே இருக்குது. ஸோ நம்ம 12:00, 1:00, 2:00, 3:00, 4:00 கூட போயிட்டால் கூட ரூம் ரெண்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக சொன்னாங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணி அப்படியே எடுத்துடலாம். ரெண்ட் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அப்படியே நேராக கூட போய் அப்படியே ஸ்டே பண்ணிடலாம். ஸோ அதனால் அப்படியே போகிறேன், பார்ப்போம் என்ன நடக்குதுன்று. திருப்பூர் மாவட்டம், உங்களை அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு. மக்களே, தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாச்சு மக்களே. இப்போ தான் டோல் தாண்டிட்டு கரெக்டாக தமிழ்நாடு உள்ள என்ட்ரா வரும். நைஸ். ஆனமலை டைகர் ரிசர்வ், கேரளா. கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ தான் அங்கே என்ட்ரிலாம் போட்டாங்க. என்ட்ரி போட்டுட்டு எங்கேருந்து எங்கே வரீங்க, எங்கே போகிறீங்கன்னு மட்டும் கேட்டாங்க. பேர் என்னென்னு கேட்டாங்க, அவ்வளோதான். அவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. என்ன கொஞ்சம் வெயில் அடிக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வெயில் தான் கொஞ்சம் கூட, குமுறு குமுறுனு குமுறுது. ஸோ அப்படியே இறங்கிட்டு நம்ம அந்த மலை தான் ஏறினா நல்லாயிருக்கும். ஏன்னா அது அவ்வளோ ஹைட்டாக இருக்குது, பயங்கரமான ஹைட்டு. அப்பா ஃபுல்லாக மலை தான் மக்களே, இந்த பக்கம் ஃபுல்லாக மலை தான், செம்மையாக இருக்குது. மூணாறுலேருந்து ஆரம்பித்து மூணாறுலேருந்து நான் மறையூர் வந்து இறங்கிட்டோன்னு நினச்சேன். மறையூர் ஃபுல்லாக இந்த மாதிரி டவுன் இறங்கிட்டேன் போல அப்படின்னு நினச்சேன். பார்த்தா மறையூரே மலை மேலே தான் இருக்குது. அதுலேருந்து கான்தலூர் ஹில்ஸ் போயிட்டு வந்துட்டு இப்போ தான் இறங்கிட்டு இருக்கோம். இறங்கிட்டு அப்படியே திரும்ப வால்பாறை ஏறி போகிறோம். இந்த தேனி, இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம், மதுரை இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் சும்மா ஜாலியாக வந்து ஒரு வாரம் 2 நாள் 3 நாள் எங்கே வேணால் போய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். அவ்வளோ கிட்டக்க இருக்குது, நடச்சா ஒரு 100 kilometers. நம்ம இப்படிலாம் இருந்தால் ஒரு ஒரு நாள் சும்மா போயிட்டு வீக்கெண்டானா போயிட்டு வந்து என்ஜாய் பண்ணிட்டுருப்பேன். மக்களே, வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் மக்களே, சீரியஸ்லி அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ரோடு. ஈவினிங் இல்லை இயர்லி மார்னிங் இந்த பக்கம் வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த ட்ராவல் என்ஜாய் பண்ணலாம் நீங்கள், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ரைடே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆசமாக இருக்கும், சீரியஸ்லி அவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் இயர்லி மார்னிங்லாம் எப்படி இருக்கும் பாருங்களேன். அதுவும் சீசன் டைம், இப்போ நல்லா க்ரீனியாகவே இருக்குது. நம்ம கொடைக்கானல் ரைட் போகும்போதும் ஊட்டி ரைட் போகும்போதுமே ஃபுல்லாக காஞ்சி போயிட்டு இருந்தது. பட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இங்கே அந்த ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ முடிஞ்சு, அந்த ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான், வேறு லெவலில் இருந்தது. இங்கே ஃபுல்லாக அப்படியே தென்னந்தோப்பு, அதான் இந்த ஏரியா ஃபுல்லாக தென்னந்தோட்டம் தான் இருக்கும். நான் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து கரூர் வழியாக வந்திருக்கேன். நான் லாஸ்ட் டைம் பொள்ளாச்சி வரும்போது, பொள்ளாச்சி வால்பாறை வரும்போது, அதுவும் ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். அது காரில் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு வந்தது, செம எக்ஸ்பீரியன்ஸ். உடுமலைப்பேட்டை 16 kilometers. ஏகப்பட்ட இது இருக்கு, செக் போஸ்ட்டு. ஐயோ, ரெண்டு பக்கமும் தென்னந்தோட்டம், வேற லெவலில் இருக்கு. ஆக்சுவலாக நான் இந்த ரோடு ஆல்ரெடி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ, எனக்கு நான் கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் இந்த ரோடு தானா நான் 2017-18 வரும்போது, இல்லை ஆக்சுவலாக எல்லா இடமும் இப்படி தான் இருக்கும், ஃபுல்லாக தென்னந்தோட்டம் தான். இந்த பொள்ளாச்சி ஃபுல்லாக பொள்ளாச்சி, இந்த சர்க்கிள் ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான் இருக்கும். பயங்கரமாக இருக்குது. ஸோ வந்து அப்படியே வில்லேஜ் உள்ளே வந்து வந்தேன், என்னடா ரோடு இப்படி இருக்குன்னு நினச்சேன். பட் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் ரோடு யூஸ்வலி நார்மலாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தாலே போதும், நம்ம அழகாக இந்த என்விரான்மெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு, அழகாக இந்த நேச்சரை ரசிச்சுட்டு, சும்மா ஜம்முக்காவாக பாட்டு கேட்டுட்டு பொறுமையாக போகலாம்.
இன்னும் பார்த்தீங்கன்னா 72 கிலோமீட்டர்ஸ். யா நம்ம போயிட்டு இந்த டேர்னிங் இங்கே வந்து ஒரு லெஃப்ட் எடுத்தோம், அங்கே எதாவது சாப்பிட்லான்னு பார்த்தோம். அந்த ஜங்ஷனில் பெருசாக ஹோட்டல் நான் அதுவும் பார்க்கலை. சரி ஓகே, டைமும் ஒரு 1:30 தானே ஆகுது, நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு இன்னொரு ஜங்ஷனில் போயிட்டு வால்பாறைக்கு ஒரு லெஃப்ட் எடுப்போம். ஸோ அங்கே போயிட்டு பார்ப்போம், முடிஞ்சால் அங்கே போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நானும் வந்துட்டேன். வேறுங்க ஃபுல்லாக. ஸோ குரங்கு ஃபால்ஸ் வால்பாறை ரீச் ஆயாச்சு. ஆமாம் ப்ரோ, புரியல ப்ரோ. ஆ வால்பாறை ப்ரோ. வால்பாறையா? ஓகே. டிஎன் ஜிப்சி ப்ரோ. இப்போ கிளைமேட் எப்படி ப்ரோ இருக்கு மேலே? கிளைமேட் நல்லா இருக்கா? நல்லா இருக்குல்ல மேலே? சூப்பராக இருக்குமா? ஓகே ஓகே ஓகே. நான் மூணார்லேருந்து வந்துட்டுருக்கேன் ப்ரோ. மூணார் போயிட்டு மூணார்லேருந்து வந்துட்டுருக்கேன். ஸோ வந்துட்ட மக்களே வருங்க ஆரம்பம். வெல்கம் டு ஆனமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் பொள்ளாச்சி. என்ட்ரி பண்ணுமா ப்ரோ? என்ட்ரி பண்ணோம், என்ட்ரி போட்டோட கிளம்பும் எம்மாடி. மக்களே இங்கே பாருங்க பலாப்பழம். கோ ஸ்லோ டைகர் இல்லைங்க, ஆனமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். இங்கே ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு கூட சொல்லியிருக்கான், நிறைய சிறுத்தை புலிலாம் சுற்றிட்டுருக்கோம், நைட்லலாம் எங்கேயோ சுற்றிட்டுருக்காத அப்படின்னு. ஸோ இதுதான் மக்களே ஆலியார் டேமு. ஸோ அதுதான் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். வால்பாறை இங்கேருந்து 50 கிலோமீட்டர்ஸு. ஸோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எப்படி இன்னொரு 40 கிலோமீட்டர்ஸ், யா 40 கிலோமீட்டர்ஸு. ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் மேலே போனதுக்கப்புறம் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். கிளைமேட்டு சில்லுன்னு ஆயிரும். அப்படியே நம்ம பயணத்தை தொடருவோமா? வாவ் ஆசம் வியூ பாயிண்ட்டு. எஸ் தலைவா, ஆறநடி தலைவா, இப்போ தான் தலைவா தெரியும். சாப்பிட்டது பசிக்குது, சி பசிக்குதுன்ற பாருங்க. செமையாக தண்ணி தாக கிடைக்குது, பயங்கரமாக தண்ணி தாக கிடைக்குது. நான் அங்கேயே ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கணும்னு நினச்சேன். நான் தான் மாட்டுன்னு திமிரு பூச்சி போய் வந்தேன். சரி வாங்கிக்கலாம் போகிற வழியிலன்னு. இதுக்கப்புறம் இங்கே எங்கேயோ ஒரு இடத்துல மேகமலையாக ஏதோ ஒரு மலை ஒன்று இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேகங்கள் பாஸ் ஆகும் கரெக்டாக. அதுவும் நான் லாஸ்ட் டைம் வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மா சில்லுன்னு இருந்தது, ஒன்றுமே முடியல. லாஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன் பாருங்கள், வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அது. நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் வரும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட ஃபேமிலி, ஆக்சுவலாக ஒரு மூணு ஃபேமிலி வந்துருந்தோம். நான் மட்டும் தனியாக வந்திருந்தோம், அவங்க ரெண்டு பேரும் வந்து ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. ஸோ ரெண்டு காரு மொத்தம். என் ஃப்ரெண்டு வந்து மச்சான் வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் எடுத்துன்னு வந்துட்டான். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து சன்னின்னு நினைக்கிறேன், நிசான் சன்னி. ஸோ நான் என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட பசங்க எல்லாம் ஒரு காரில். தலைவர் வந்து ஆறாம் லெவலில் அழு விட்டு வண்டி ஓட்டின்னு வந்தார். நான் உட்காந்து கூகுள் மேப்பில் ரூட்டை போட்டு நான் உட்காந்து வழி சொல்லுவேன். ஆ ஹேர்பின் பெண்ட் வருது, ஆ டேர்னிங் வருது, அப்படி இப்படின்னு பயங்கரமாக ரூட் சொல்லிக்கின்னு. லேட் நைட் மகளே, செம்ம லேட் நைட்டு, சரியான குளிர், பயங்கரமான த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸு. ஒன்றுமே தெரில, இருளோன் இருக்குது, எங்கே என்ன வருது, வண்டி வருதா என்ன வருது எதுவும் தெரில. ரீச் ஆகிறதுக்குள்ளே செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ சார்ஜு கலையிடுச்சு. அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு ரீச் ஆனதும் முதல்ல லேப்டாப்பில் காப்பி பண்ணுறோம். ஸோ இன்னொரு 40 மினிட்ஸ் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். நம்ம எல்லாமே 2K ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறதுனால ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அப்போ தான் கொஞ்சமாவது குவாலிட்டியாக இருக்குது வீடியோ, பார்க்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் வியூ. ஸோ அதனால் ஃபுல்லாக 2K ரெக்கார்ட் பண்ணிடுறேன் நான், பாரபட்சம் பார்க்காம.
லெவலில் இருக்குது மக்களே. பா இங்கே பாருங்களேன் எப்படி மென்று நோண்டி வச்சுருக்காங்கன்னு. ஐயோ மக்களே, நம்ம கரெக்டாக ஒரு 28.9 ஆர்பின் பெண்டு தாண்டி வந்திருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 30 மினிட்ஸ் ஆகும்னு போட்டிருக்குது கூகுள் மாதாஜி. செம்மையாக இருக்குது அந்த பிளேஸு. என் கூட யாராவது வந்திருந்தாங்கன்னா என்னை நான் நிற்க வச்சு என் வண்டியை ஃபோட்டோ வளைச்சு வளைச்செடுக்க சொல்லியிருப்பேன். அப்பா ஒரு வழியாக தண்ணி குடிச்சிட்டோம் மக்களே. வரும்போது நிப்பாட்டி கரெக்டாக கிடச்சிது வாட்டர் பாட்டில். அப்பா செம்ம சில்லுன்னு ஆயிடுச்சு. அங்கேருந்து டிரைவ் பண்ணிட்டு கீழே இறங்கும்போது அவ்வளோ ஹீட்டாக இருந்தது. இப்போது அதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத அளவுக்கு சில்லுன்னு ஆயிடுச்சு. வேறு லெவலில் இருக்குதுப்பா. அதுக்கே வெயில் அடிக்குது. பட் இருந்தாலும் நம்ம டிரைவிங்கில் இருக்கிறதுனால நல்லா சில்லுன்னு இருக்குது. மக்களே, ஆல்மோஸ்ட் நம்ம வந்து வால்பாறை ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் இருக்குது ரீச் ஆகிறதுக்கு, டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு. ரெஸ்ட் பிரேக்கில் பார்த்திங்கன்னா நான் ரூம் இன்னும் புக் பண்ணவே இல்லை. ஸ்டில் நான் அப்படியே வந்துட்டேன் இவ்வளோ தூரம். ரெஸ்ட் பிரேக்கில் பார்த்திங்கன்னா ரூம் புக் பண்ணலான்னு கொஞ்சம் அப்படியே செக் பண்ணேன் அவைலபிலிட்டிலாம். பட் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. 800-900 அந்த ரேஞ்சில் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500-600 அந்த லெவலில் ரூம் எடுத்துகிட்டு இப்போது என்னடா இங்கே மட்டும் இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குன்னு ஏன்னு தெரில அதுவும். ஸோ லாஸ்ட் டைம் ரூம் எடுத்த இடத்துலையே எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். போயிட்டு அங்கே ப்ரைஸ்லாம் கொஞ்சம் ரேட்லாம் எப்படி இருக்கு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னா நம்ம டேரெக்டாக அப்படியே ஸ்டே எடுத்துருவேன். அப்படி இல்லை இங்கே ஆன்லைனில் பார்க்குறத விட அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே புக் ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போய் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கோப்ரோலையும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக சார்ஜ் இல்லை. மெமரி கார்டில் ஸ்பேஸும் இல்லை. இன்னொரு 15-20 மினிட்ஸ் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி ட்ராவல் ஆல்மோஸ்ட் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்காமல் நிறைய அழகான பிளேசஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸ்பேஸும் பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லை மெமரி கார்டில். ஸோ அப்படியே இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு வேறு ஒரு தரமான ரைடில் சந்திப்போம் மக்கள். நாளைக்கும் பார்த்திங்கன்னா வால்பாறை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பட் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் தான் நம்ம பிளான் தான் நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மாறுமே. ஸோ காலையில் ஏந்திச்சி கூகுளில் போட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, அதுவும் இப்போ கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரியல, வெதர் எப்படி இருக்குன்னு தெரியல, போனால் தான் தெரியும். ஸோ இப்போ நல்லா இருக்குது. நைட்டு நாளைக்கு மார்னிங்லலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பக்கத்தில் வேறு எங்கே இருக்கு எங்கேயாவது போக முடியுமா அப்படின்னு. ஸோ இன்னொரு 2 டேஸில் நம்ம ரைடு வந்து முடிய போகுது. ஸோ அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ, எவ்வளோ ட்ராவல் பண்ண முடியுமோ, எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ பண்ணி தரமாக என்ஜாய் பண்ணிட்டு தான் நம்ம ரிட்டர்ன் போகிறோம். ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு ஒரு வேறு ஒரு தரமான ரைடில் சந்திப்போம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கையோட நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டுருங்க. அண்ட் வீடியோலாம் பிடிச்சினா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுறேங்க மக்களே. வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கும் பண்ணுறேங்க. பாய், டேக் கேர்.